நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, எப்போ ஐஸ் பயன்படுத்த சொல்லும் எப்போ ஹீட் பயன்படுத்தும். ஓகே, ஜிம் போயிட்டு வரோம், பாடி பெயினாக இருக்குது, மசில்ஸ் எல்லாம் சோனஸாக இருக்குது எக்ஸசைஸுக்கு பிறகு, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் ஐஸ் பாவிக்கலாமா இல்லை ஹீட் பேக் பாவிக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பண்ணணும், ஐஸ் வந்து எப்போதுமே ஒரு அக்யூட் இன்ஜுரிஸுக்கு தான் பார்க்கும். ஸோ அக்யூட் இன்ஜுரிஸ்ன்னு மீன் பண்ணுறது உடனடி காயங்கள், அதாவது அடிப்பட்ட உடனே, கால் ட்விஸ்டான உடனே அல்லது கழுத்து ட்விஸ்டான உடனே பெயினில் வந்து ஐஸ் பயன்படுத்தணும். இந்த ஐஸ் பயன்படுத்துறதால வரக்கூடிய நன்மை என்னென்னு சொன்னால், அந்த இடத்துல பிளட் ஃப்ளோவாக அது குறைக்கும். ஸோ அந்த இடத்துல நடக்க போகிற ஸ்வெல்லிங் அல்ல இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், தசை வீக்கத்தை அது குறைக்கும், அதனால பெயினை குறைக்கும். ஹீட் எப்போ பயன்படுத்தணும்னு சொன்னால், க்ரோனிக் இன்ஜுரிஸ் அதாவது நாட்பட்ட காயங்கள், உதாரணமாக நிறைய நாளாக இருக்கிற பேக் பெயின், வாரக்கணக்காக இருக்கிற நெக் பெயின், ஷோல்டர் பெயின், அந்த மாதிரி இடங்களில் ஹீட் பேக் பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுல இருக்கிற நன்மை என்னென்னு பார்த்தோம்னா, பிளட் ஃப்ளோ கூடும். ஸோ பிளட் ஃப்ளோ கூட கூட என்ன நடக்கும்னு சொன்னால், உட மசில்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும், அதில் இருக்கத்தன்மை குறையும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பெயின் குறைவேன். ஸோ ஐஸ் வந்து எப்போவுமே அக்யூட் இன்ஜுரிஸுக்கும், ஹீட் எப்போவுமே ஒரு க்ரோனிக் இன்ஜுரிஸுக்கும் பயன்படுத்தலாம்.